நான் தான் உங்கள் திருவேர் பசங்க. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் உங்களை பார்க்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட வீடு தான். அங்கே ரூஃப் டாப்லேருந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொன்னாங்க, அதை இப்போ பண்ணுறோம். இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும், அஸ்வின் ஒரு ஸ்வீட் கடை இருக்குது, அது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஷாப். அங்கேருந்தால் நாங்கள் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம். எசென்ஷியல் பேக்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஸோ அதை நாங்கள் பசங்கள், எங்கள் துறை பசங்கள் டீமில் இருக்க எல்லா பாய்ஸும் எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்லாம் போட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு எசென்ஷியல் பேக் வாங்கி நான் உங்களுக்கு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போங்க. இதுதான் வந்து அந்த அஸ்வின்ஸோட அந்த எசென்ஷியல் பேக்கு. உள்ளார ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாடை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்டாக மிக்சர் வச்சுருக்காங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா முறுக்கு. ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா அந்த அதிரசம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அஞ்சு மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுக்கான பில்லு பார்த்தீங்கன்னா வந்து இது நாங்கள் எசென்ஷியல் பேக் கேட்டோம், அங்கே இல்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு தரோம்னு சொன்னாங்க, நாங்கள் அதை வாங்கிட்டோம். இதோட பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 312 ரூபா இருக்குது. அந்த எசென்ஷியல் பேக் வந்து 350, பட் ஆனால் இது வந்து 312 ரூபா தான். நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பாக்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டில் தான் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு லட்டு வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு பாதுஷா, அப்புறம் மைசூர் பாக் ஒரு 3 வச்சுருக்காங்க. இது ஒரு இது ஒன்று ஒரே பீஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் மீதி இந்த 2 மைசூர் பாக் வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த லட்டுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நெய் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருக்குது. எவ்வளோ ஃபேமிலியரான கடை, நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தாலும் இந்த அஸ்வின்ஸில் இருக்க அந்த நெய்யில் இருக்க அந்த பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. அடுத்த செகண்டு பாதுஷா. இதில் வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்டில் இது நெய் தான், லட்டு மாதிரியே இதுலேயும் நெய் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அது ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதான் கொஞ்சம் குறைய இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குது. இதுதான், இதில் ஸ்வீட்டே சுத்தமாக இல்லை, இதில் நெய் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இதை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை இதில். தேர்டாக பார்த்தீங்கன்னா மைசூர் பாக். இது ஓகே, சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. இது வந்து இந்த பாதுஷாக்கு இந்த மைசூர் பாக்கு எவ்வளோ பரவாயில்ல. இது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆங்கிரி இருக்குது. இப்போ நான் இதுதான் சாப்பிட போகிறேன். பாருங்க, இன்னாலுமே செம்ம டேஸ்ட் இது. இந்த மைசூர் பாக்கு, இந்த பாதுஷாக்கு, இந்த ஜிலேபி எவ்வளோ பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மைசூர் பாக் கழிக்கக்கூட முடியல அந்தளவுக்கு இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு ஸ்வீட்டும் கரெக்டான அளவு நெய்யும் போட்டிருக்காங்க. ரொம்பவும் அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக சாப்பிட்ற அளவு கரெக்டாக போட்டு செஞ்சுருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த ஸ்வீட் பாக்ஸ், இந்த 250 கிராம் ஸ்வீட் பாக்ஸ்லேயே ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டு மட்டும்தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம இதை ஸ்வீட் பாக்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம செகண்டாக எதை பார்க்க போகிறோன்னா இந்த முறுக்கு இருக்குன்னு நான் சிஸ்டர் வச்சு கட் பண்ணுறேன். கூட பேர் பார்த்தீங்கன்னா தேன் குழல்னு போட்டிருக்காங்க. முறுக்கை பற்றி சொல்லணும்னா உண்மையாலுமே தேன் மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையில், உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை முறுக்குனா எண்ணெயில் தான் போடுவாங்க. இதில் எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த எண்ணெயை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்லடை, உண்மையாலுமே சொல்லணும்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த முறுக்குக்கு இந்த எல்லடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே எண்ணெயும் கம்மியாகவும் காரமும் ரொம்ப கம்மியாகவும் சூப்பராக இருக்குது. இந்த இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்த ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அதிரசம் தான் நான் எடுக்க போகிறேன்.
ரொம்ப அதிகமாக போனோம், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிகிட்ருக்கு, கை ஃபுல்லாகவே நெய்யாயிருச்சு. வெளியே நெய்யாக இருக்கும், அந்தளவுக்குள்ளே சுகராக இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த நெய் இந்த எண்ணெய் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சுகர் பேஷண்ட்டோ இல்லை கொலஸ்ட்ராலோ இது இருக்கவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. சுகர் பேஷண்ட்ஸு அப்புறம் கொஞ்சம் பாடி வீக்காக இருக்கிறவங்களாம் தவிர்த்துருங்க. ஸோ இது வந்து யாருக்கும் இந்த அஷன்ஸ் வந்து ஹோம் மேட், அவங்க ரீஃபைண்ட் ஆயில் தான் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் தான் சேஃப்டி மெத்தட் எடுத்துக்கணும். நீங்கள் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அதிர்ஷ்டத்துக்கு மட்டுமே ஒரு 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 லிட்டர் நெய்யை ஊற்றிருப்பாங்க போல், அந்தளவுக்கு இருக்குது. கடைசியாக நான் இந்த மிக்சர் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த அதிர்ஷ்டத்துக்கு இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரவாயில்ல, என் கையில் சுத்தமாக எண்ணெய் இல்லை, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. காஃபி குடிக்கும்போது, டீ குடிக்கும்போது இதுக்கெலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட் இருக்குது. இனிமேல் சொல்லப்போனால் இது சுத்தமாக ஆயில் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இல்லை பெரியவங்க கூட நிறையவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அஸ்வின்ஸ் பீச் நாயு இந்த மாதிரி பெரிய ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம் மேட் தான். ஸோ ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓவரால் எல்லாமே சாப்பிட்டேன். இதில் மொத்தம் அஞ்சு ஐட்டம் இருந்துச்சு, உதிர்ஷம் அப்புறம் மிச்சர் அப்புறம் எல்லடை முறுக்கு ஸ்வீட் எல்லாமே இருந்துச்சு. நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்லிட்டேன் எப்படி இருக்குன்னு. ஹேக்ஸ் ரிவ்யூ ஏன் எடுத்து பண்ணேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் டைமில் நான் இன்ஸ்டாவில் பார்க்குற மீம்ஸ் ஆகட்டும், நிறைய இடத்துல பார்க்கும்போது நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் கரெக்டான பொருளை சூஸ் பண்ணி தான் சாப்பிடணும். நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டா போட்டு அன்ஹெல்த்தியாகன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போனீங்கன்னா அவங்க பாமாயில் தான் யூஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ அது வந்து பாடிக்கு ரொம்பவே ஒரு மோசமானது. இந்த அஸ்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அஸ்வின்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரல் பத்து பிரான்ச் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அவங்க கடையில் போகிறது எல்லாமே ரீஃபைண்ட் ஆயிலில் தான் போடுறாங்க. ரொம்ப சுத்தமான ஒரு எண்ணெயிலையும் ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதனால தான் நான் சொன்னேன். ஸோ குழந்தைங்களாம் நிறைய பேர் ஸ்வீட்டு வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நல்லா தரமாக நீங்கள் நம்பிக்கையான ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இந்த பேக் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஸ்வின் ஸ்வீட் கடை இருக்கும், அங்கே நீங்கள் போனதுக்கப்புறம் எனக்கு எசன்சியல் பேங்க் கொடுன்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஸோ கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம துறையூரில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க் ஏடிஎம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் போய்ட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் துறையூர் பசங்க.